செகண்ட் சம் பாரு, நைட்ரஜன் ஹைட்ரஜனோட சேர்ந்து அமோனியா கிடைக்குது. இப்போ இது 1 மோல், இது எத்தனை மோல், 3 மோல், இது 2 மோல். அதாவது 1 3 மோலும் சேர்ந்து 2 மோல் அமோனியா கிடைக்குதான். இப்போது இந்த எவ்வளோ கிராம் இருக்குன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒன்று ஒன்று மாசம் அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போது ஃபார்முலா என்ன அப்படின்னா, மாஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல் இன்ட்டு மாலிகுலர் மாஸ். இது உங்களுடைய ஃபார்முலா. ஸோ அப்போ நான் என்ன செய்கிறேன், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். நைட்ரஜன் எத்தனை மோல், ஒன்றுலேருந்து ஒன்று இல்லையா, 1 மோல் ஆஃப் நைட்ரஜன் ப்ளஸ் என்னடா, 3 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் கிவ்ஸ் 2 மோல் ஆஃப் அமோனியா. எவ்வளோ கிராம் தெரியாது. ஸோ ஃபார்முலா மட்டும் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. நம்பர் ஆஃப் மோல் ஃபஸ்ட்டு நைட்ரஜனா, எத்தனை மோல் இருக்குது, 1 மோல். ஸோ அப்போது 1. அடுத்து நைட்ரஜனுடைய ஃபார்முலா என்ன, நம்பர் ஆஃப் மோல் மாலிகுலர் மாஸ் எத்தனை, 28. கண்டுபிடிச்சிட்டோன்னா 14 வந்து நைட்ரஜனுடைய மாஸ். இங்கே எத்தனை இருக்குது, 2 இருக்குது. ஸோ அப்போ ஆட் பண்ணால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 28. இப்போ மல்டிப்ளை பண்ணி இங்கே போடுங்க, 28. ஸோ அப்போ உங்களுடைய மாஸ் வந்து 28 கிராம். சரி, மாஸ் எல்லாம் கிராம். அதே போல் இங்கே ஹைட்ரஜனுக்கு போட்டு காட்டியிருக்கேன், 3H2. நம்பர் ஆஃப் மோல் எத்தனை, 3. மாலிகுலர் மாஸ் ஹைட்ரஜனுக்கு எப்படி போடுவீங்க, H2 2 இன்ட்டு 1. ஹைட்ரஜனுடைய நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் 2, மாஸ் நம்பர் 1, அப்போ 2. ஸோ மல்டிப்ளை பண்ண 6 கிராமா. அதே போல் அமோனியா, இப்போ அமோனியாவுக்கு போடுங்க, மாலிகுலர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க, 14. நைட்ரஜனுக்கு இன்ட்டு 1. அதே போல் மாஸ் ஹைட்ரஜன் 1 × 3 = 17. இது மாலிகுல். இப்போ இந்த மாலிகுலர் மாஸை ஃபார்முலா அப்ளை பண்ண, நம்பர் ஆஃப் மோல் எவ்வளோ, அமோனியா 2. ஸோ அப்போ 2 × மாலிகுலர் மாஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சிங்க, 17. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்க, 34. இப்போ ஆன்சர் 34. இதோடைய ஆன்சர் 28. இதோடய ஆன்சர் 6. லாஸ்ட் ஒன்று ஆன்சர் 34.